Hi friends, welcome to Van's Kitchen. எங்க வீட்ல எப்ப கெஸ்ட் வந்தாலும் ரெண்டு டிஷ் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு பிரியாணி, இன்னொன்னு பட்டர் சிக்கன் மசாலா. பட்டர் சிக்கன் மசாலா என்னோட இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் இல்லாம எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு இந்தியன் டிஷ் இது. இன்னைக்கு நம்ம இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை எப்படி ஈஸியா வீட்ல பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. மூணு போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட், மூணு பெரிய தக்காளி கட் பண்ணது, மூணு டேபிள் ஸ்பூன்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு இன்ச் இஞ்சி கட் பண்ணது, நாலு பெரிய பூண்டு பல் கட் பண்ணது, கால் கப் முந்திரி பருப்பு, ரெண்டு பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், மூணு லவங்கம், ஹாஃப் இன்ச் பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, ரெண்டு கீரனா பச்சை மிளகாய், நாலு காஞ்ச மிளகாய், சுமார் 10 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைட் கசூரி மேத்தி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வர மிளகா பொடி, உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். 1 டீஸ்பூன் சர்க்கரை கூட உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு ஃபுல் க்ரீம் பால். சிக்கன் பிரஸ்ட் பீஸை காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா தின்னாக இருக்கும், சீக்கிரம் குக் ஆகும். கட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஹேமர் பண்ணிங்கன்னா சிக்கன் பிரஸ் நல்லா ஒரே திக்னஸோடு இருக்கும். இப்போ உப்பு காரத்தை அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். உப்பு காரம் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு சைட்ஸ். சிக்கனை இதில் ஒரு 1 ஹவர் மேரினேட் ஆக விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் டைரெக்டாக குக் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பிரஸ் பீசஸை வச்சுக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆக விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆக விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 சைட்ஸ் ப்ரௌன் ஆனால் போதும். 2 சைட்ஸும் ப்ரௌன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தின் ஸ்லைசஸாக. அதே பேனில் இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வெண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, 5 ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இஞ்சி பூண்டன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி அண்ட் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் மூடி எடுத்து திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் ஆகிறவுக்கு குக் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். அதே பேனில் இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், அந்த சமயத்தில் பால், கொஞ்சம் கசூரி மேத்தி, மிளகா பொடி, உப்பு அண்ட் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும் 3-4 மினிட்ஸ். 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் திருப்பி விட்டுட்டே இருங்க. சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால 3-4 மினிட்ஸில் சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணி பார்க்கலாம், சிக்கன் ஈஸியாக பஞ்சு மாதிரி கட் ஆகிடும். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்து வெண்ணெய் மேலே வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கசூரி மேத்தி, மிச்சம் இருக்கிற வெண்ணெய் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த சுவையான சிக்கன் பட்டர் மசாலாவை சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இன்னும் கொஞ்சம் கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ரோட்டி, நான், பரோட்டாஸ் இல்லை பிளெயின் ரைஸோடு சர்வ் பண்ணுங்கள். சுவையான இந்த பட்டர் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.